வாழ்க வளமுடன். நற்றுணையாவது நமச்சிவாயவே. இந்த இறைவன் அருளால் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படுகின்ற 63 நாயன்மார்களுள் ஒருவரான புகழ்துணை நாயனார் என்பவருடைய வரலாற்றை காண்போம். புடை சூழ்ந்த புலி அதன் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ்துணையாருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பட்ட பெருமைக்குரியவர் இந்த புகழ்துணை நாயனார் ஆவார். இவர் அவதரித்த திருத்தலமானது சோழவள நாட்டிலே சிறுவில்லிபுத்தூர் என்னும் ஊராகும். இந்த ஊர் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ளது. இதனை அரசிற்கரை புத்தூர் என்றும் அழகாத்திரி புத்தூர் என்றும் வழங்குவர். இதனுடைய தற்போதைய பெயர் அழகாபுத்தூர் என்று வழங்கப்படுகிறது. இவருடைய குரு பூஜையானது ஆவணி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்திலே வருகிறது. இந்த அழகாபுத்தூரில் உள்ள சிவ ஆலயத்திற்கு பெயர் சொர்ணபுரீஸ்வரர் ஆலயம் என்பதாகும். இங்கு புகழ்துணை நாயனாருக்கு இன்று தனி சன்னதி ஒன்றும் உள்ளது. இது பாடல் பெற்ற சிவத்தலமாகும். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசர் ஆகிய மூவராலும் பாடப்பட்ட சிவத்தலம் இது. பாடல் பெற்ற சிவத்தலங்களிலே இது 66வது சிவத்தலமாகும். இந்த ஆலயத்திற்கு மற்றொரு சிறப்பும் உண்டு. ஆலயங்களிலே பெரும்பாலும் திருமாலே கையில் சங்கு சக்கரம் போன்றவற்றை ஏற்றி கொண்டிருப்பார். ஆனால் இந்த ஆலயத்திலே முருகன் கையில் இது உள்ளது ஒரு தனி சிறப்பாகும். இந்த தகவல் ஆலயத்தின் தலவரத்திலே காணப்படுகிறது. இந்த ஊரில் உள்ள ஆலயத்திற்கு புகழ்துணை நாயனார் தினமும் வந்து வழிபட்டு அகம்படிமை தொண்டு புரிந்து வந்தார். அகம்படிமை தொண்டு என்றால் இறைவனுக்கு திருமஞ்சன நீராத்துதல், பூ முதலியவற்றால் அலங்காரம் செய்தல், நிவேதனம் செய்தல், பூஜை முதலியன செய்தல், கற்பகிரகத்தை சுத்தம் செய்தல் முதலிய தொழிலாகும். இதைதான் அகம்படிமை தொண்டு என்பார்கள். இந்த அகம்படிமை தொண்டை தினம்தோறும் நாள் தவறாமல் சிவாலயத்திற்கு வந்து இந்த புகழ்துணை நாயனார் செய்து வருவதை தனது உயிர் மூச்சாக கருதினார். கடும் வெயில், மழை, குளிர் என எந்த காலமாக இருந்தாலும் நாள் தவறாமல் இதனை செய்ய வேண்டியது என்று உறுதியாக இருந்தார். இப்படி இவர் திருத்தொண்டு புரிந்து வரும் காலத்திலே ஒரு நாள் மழை இல்லாத காரணத்தால் அந்த ஊரிலே கடும் பஞ்சம் வந்தது. விளைச்சல் எங்கும் இல்லை. அதனால் மக்கள் உணவில்லாமல் வாடினர். அன்னத்திற்கே வழியில்லை என்கும் பொழுது ஆலயத்திற்கு எங்கு வருவது என்று இறைவனை அனைவரும் மறந்துவிட்டனர். ஆலயத்திற்கு வருவார் இல்லை. எனவே இவர் மிகவும் மனம் வருந்தி ஆலயத்திற்கு யாரும் வரவில்லையே எண்ணி தினந்தோறும் ஆலயம் வந்து சிவனை வழிபட்டு வந்தார். ஊர் மக்களோ பஞ்சம் பிழைக்க பிழைப்பை தேடி வேறு இடங்களுக்கு சென்று விட்டனர். இப்படி சிறிது சிறிதாக ஊரில் ஏறத்தாழ அனைவருமே வேறு இடங்களுக்கு சென்று விட்டனர். ஆனால் புகழ்துணை நாயனார் மட்டும் அந்த ஊரை விட்டு செல்ல மனமில்லாமல் அங்கேயே தங்கிவிட்டார். நானும் இந்த ஊரை விட்டு வந்துவிட்டால் ஆலயத்திற்கு யார் வருவார்கள்? சிவனுக்கு நிவேதனம் யார் செய்வார்கள்? இந்த ஆலயத்தை யார் கவனிப்பார்கள் என்றெல்லாம் எண்ணி அந்த ஊரை விட்டு செல்ல மனமில்லாமல் அவர் அங்கேயே தங்கியிருந்தார். நித்தியபடி பூஜை செய்வதற்காக தினமும் ஆலயத்திற்கு வருவார். ஆனால் நிவேதனம் செய்வதற்கு பஞ்சத்தின் காரணமாக அன்னமோ காய்கனியோ எதுவும் கிடைக்கவில்லை. அதனால் குளத்தி நீரையே எடுத்து வந்து அபிஷேகம் செய்து பூவால் அர்ச்சித்து வணங்கி வருவார். இப்படி தினந்தோறும் இந்த தொண்டை செய்து வந்தார். உணவில்லாத காரணத்தால் மிகவும் மெலிந்து களைப்பொட்டு வாடியிருந்தார். மனம்தான் உறுதியாக இருந்தது. நாள் தவறாமல் இந்த தொண்டை செய்ய வேண்டும் என்று மனதில் இருந்த உறுதி இவருடைய உடலில் இல்லை. அதனால் ஒரு நாள் குளத்தி நீரை எடுத்து வந்து எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது பசி களைப்பால் அந்த குளத்தை அப்படியே லிங்கத்தின் திருமேனி மேல் போட்டுவிட்டு மயங்கி கீழே விழுந்து விட்டார். அப்பொழுது இறைவன் அருளால் அவருக்கு உறக்கம் வந்தது. அந்த உறக்கத்திலே கனவிலே சிவன் தோன்றினார். சிவன் தோன்றி, நாயனாரே, நீ கவலைப்படாதே. இந்த பஞ்சகாலம் தீரும் வரை நான் தினந்தோறும் உனக்கு ஒரு பொற்காசு தருகிறேன். அதனை எடுத்து நீ உனது வறுமையை போக்கிக் கொள்ளலாம் என்று கூறி மறைந்தார். மயக்கம் தெளிந்து எழுந்து பார்த்தார் நாயனார். அருகிலே பீடத்திலே ஒரு பொற்காசு இருந்தது. அதை எடுத்து
மகிழ்ந்தார். பின்பு அதனை கொண்டு நித்திய பூஜைக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் வாங்கினார். அந்த காசை கொண்டு நித்திய பூஜை செய்தார். சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்தார். அன்னம் நிவேதனம் செய்தார். அங்கு வந்த அடியார்களுக்கெல்லாம் அந்த அன்னத்தை கொடுத்து அவர்கள் பசி தீர புசிப்பதைக் கண்டு மகிழ்ந்தார். பின்பு தானும் அதனை உண்டார். இப்படி தினந்தோறும் அவருக்கு ஈசன் பொற்காசு வழங்கினார். இதனை படிக்காசு என்றும் கூறுவர். அதனால்தான் இந்த ஊர் இறைவனுக்கு படிக்காசு நாதர் என்றும் ஒரு பெயர் உண்டு. படி என்பதை வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வழி என்றும் கொள்ளலாம். இவ்வாறு வாழ வழி செய்ததால் இதை படிக்காசு கொடுத்தார் என்றும் நம் பொருள் கொள்ளலாம். இப்படி வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் இறைவன் தந்த படிக்காசை கொண்டு அன்னம் அழித்து அவர்கள் வறுமையை தீர்த்து தானும் பசி தீர உண்டார். இப்படி பஞ்சம் தீரும் வரை இறைவன் அளித்த பொற்காசால் அகம்படிமை தொண்டு புரிந்து அடியார்கள் பசி தீர உதவி அவர்கள் வறுமையும் நீங்கி இவருடைய வறுமையும் நீங்கி சிறப்பாக சிவதொண்டு புரிந்து வந்தார். இப்படி சிவதொண்டு புரிந்து இவர் சிவனடி நிழல் சேர்ந்தார். இவருடைய கதையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் சிவனருள் கிட்டட்டும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம். வாழ்க சிவநாமம்.